வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் 25வது நாளுக்கான பிரம்மச்சரிய பயணத்தின் வீடியோ இன்னைக்கு பார்க்க போகிறோம். பல சகோதரர்கள் பிரம்மச்சரியத்தில் மன உறுதியோடு ஸ்ட்ராங்காக கடந்து வந்துட்டு இருக்கீங்க, அனைவருக்கும் வாழ்த்துக்களும், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கேள்வி பதில்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சண்டே வீடியோவில் வந்து பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து எப்போதும் போல சித்தர் பாடல் ஒன்றும் பூஸ்டர் புத்தகத்தின் பேலன்ஸும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரலாங்க. இன்றைக்கி வந்து பார்க்கும் பாடல் வந்து நேற்றைய பாடலோடு தொடர்புடையது தான். அதாவது பிரம்மச்சரிய பயணத்தில் இருக்கிறவங்க மனதை எந்த அளவுக்கு ஒழுக்கமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அருமையான பாடல். படிச்சுட்டு வரேன், உங்களுக்கு அருமையாக புரியும். மனைபுகுவார்கள் மனைவியை நாடில் சுனைபுகு நீர்போல் சுழித்துடன் வாங்கும் கனவது போல கசிந்தெழும் இன்பம் நனவது போலவும் நாட ஒண்ணாதே. வாழ்க வளமுடன். பாருங்க, திருமணமான சகோதரர்கள், திருமணமானவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்லுவாங்கன்னா, வாழ்க்கை துணைனா இன்பம் 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 அப்படின்ட்டு திருமணம் செஞ்சுக்கிறாங்க. திருமணம் செஞ்சால் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான பாடல் தான் இது. ஏன்னா இனப்பெருக்க வேலைகள், இனப்பெருக்க செயல்பாடுகள் அப்படிங்கிறது வந்து குழந்தை பேருக்காகத்தானே ஒழிய அது வந்து இன்பத்தை நோக்கி ஓடும் ஒரு போதை ஓட்டத்துக்காக அல்ல. ஆச்சுங்களா, அதைத்தான் அழகாக சொல்கிறாரு. மனைபுகுவார்கள் மனைவியை நாடில் சுனைபுகு நீர்போல் சுழித்துடன் வாங்கும். இப்போ ஆற்றுல சுழல் இருக்கும்பாங்க, அந்த சுழலுக்குள்ளே போய் காலை வச்சுட்டா என்ன ஆகும்னா அப்படியே இழுத்துட்டு போயிருக்கீங்க. அதே மாதிரி தான் மனைபுகுவார்கள் மனைவியை நாடில், வீட்டுக்கு போயிட்டு மனைவியை நாடி போகும்போது, நெருங்கி போகும்போது காம உணர்வோடு அந்த சுனையினுள் சிக்கிய ஒரு மனிதன் எப்படி மீள முடியாதோ சுனைபுகு நீர்போல் சுழித்துடன் வாங்கும், அந்த சுழிக்குள்ளே சிக்கின மாதிரி மாறிடும். அப்புறம் கனவது போல கசிந்தெழும் இன்பம் ஆச்சுங்களா, அது அப்படியே பயங்கரமான இன்பம், சொர்க்கம் அப்படா அப்படா அப்படின்ட்டு போகிறாங்க இல்லைங்களா. ஆனால் கனவது போல கனவுல அவ்வளோ இன்பம் நினச்சிட்டு உள்ள போகிறோம், அந்த மாதிரி இன்பம் வந்து உண்மையிலே இணைஞ்சு இணைஞ்சு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுங்க, நனவுல போய் நாடுறோம் ஆச்சுங்களா. அவ்வளோ பெரிய இன்பம் கிடச்சிரும் அப்படின்ட்டு சொர்க்கம் நல்லா நினச்சிட்டு கற்பனை பண்ணிட்டு உள்ளே போயிட்டு அந்த இன்பத்தை அனுபவிக்கிற மாதிரி அனுபவிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா அது என்ன ஆயிருங்க, கனவு மாதிரியே போயிடும் ஆச்சுங்களா. அந்த இன்பம் கனவு கனவு கண்டு எந்திரிச்ச மாதிரியே போயிடும். அதனால இதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நனவது போல கூட நினைவில் வந்து நாடை ஒண்ணாதே, இந்த மாதிரி வந்து மயங்கி போய் ஆற்றல் விரைத்து செஞ்சிடாதீங்க. இப்போ நம்முடைய முன்னோர்கள் வந்து சொல்லுவாங்க, வாழ்க்கை துணை ஆண்கள், திருமணமான முன்னோர்களிடம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம், ஆண் மகன் போயிட்டே இருப்பார், பெண்கள் பின்னாடி வருவாங்க, ஹஸ்பண்டை ஃபாலோ பண்ணி வருவாங்க. அப்போது ஒரு வெள்ளைக்காரன் வந்து அவர் பார்த்து கேட்டாங்களாமா, இன்னும் உங்கள் நாட்டில் கணவரை பார்த்து கேட்டாங்க, இன்னும் உங்கள் நாட்டில் பெண்ணடிமைத்தனம் ஒழியில, ஏன்னா பெண் பத்தடிக்கு பிறகால வர நீங்கள் முன்னாடி நெஞ்சு நிறுத்திட்டு போகிறீங்க, அந்த பொண்ணு வெயிட்டெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாளே அப்படின்ட்டு வந்து வெளிநாட்டுக்காரன் பார்த்து சொல்கிறானாம்மா. அதுக்கு அந்த கணவர் பார்த்து சொல்கிறாங்க, எங்கள் நாட்டில் ஆண்கள் பெண்கள் பின்னால் போவதில்லை, குழந்தை பேருக்காக மட்டும்தான், ஆனால் மேலும் எங்கள் பெண்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை உண்டு, அவர்கள் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் எங்கள் கூட பின்னாடி வந்துடுவாங்க, அதனால் நாங்கள் அவங்க பின்னாடி போய் வளைஞ்சிட்டு போகணுங்கிற தேவையில்லை. ஆனால் உங்கள் நாட்டில் அப்படி இல்லை, உங்கள் நாட்டு பெண்கள் மீது உங்களுக்கும் நம்பிக்கை இல்லை, அவர்களும் ஒழுக்கம் உடையவர்களாக இருக்கிறதில்லை, அதனால் நீங்கள் கூடவே வச்சுக்கிறீங்க, அந்த பயத்தினால சம உரிமைன்னு வேறு சொல்லிக்கிறீங்க, ஆனால் உண்மையில் எங்கள் நாட்டில் அந்த பிரச்சனையே இல்லை அப்படின்ட்டு மிக அருமையாக மிக அருமையாக வந்து சொன்னதாக ஒரு கதையில் வரும். அதே மாதிரி தான் ஆண்கள் வந்து தன்னுடைய சுயத்தில் ஸ்ட்ராங்காக வலிமையாக போகும்போது அந்த ஆண்மகனை பின்தொடர்ந்து வரும் பெண்ணாக இருந்தால் தான் வாழ்க்கை சிறக்கும் ஆச்சுங்களா. அப்படி இல்லாது ஆண்கள் வழிந்து கொண்டு அந்த பெண்ணின் காலை தொட்டு கையை தொட்டு அந்த எப்படின்னா அந்த மிகப்பெரிய ஆற்று சுனையில் காலிட்ட மாதிரி ஆற்றல் முழுக்க போயிடும், ஆற்று தண்ணி சுழலில் சிக்கினா உசுறு போயிரும்பாங்க, அத்தனை உசுறு ஆற்றலும் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சம்பாதிக்க முடியும், எவ்வளவு என்னதை பண்ண முடியும் வாழ்க்கையில், ஆற்றல் இழந்துகிட்டே இருந்தால் என்ன சாதிப்பீங்க இந்த பிறவியில், ஒன்றுமே இல்லாமல் போயிடும் இல்லைங்களா. ஆகவே இந்த பாடல் நான் மறுபடி படிக்கிறேனுங்க, மனைபுகுவார்கள் மனைவியை நாடில், யோசிச்சு பாருங்க, கல்யாணமாய் மனைவித்தான் நாடுறாங்க, ஆனால் அதுக்கே திருமூலர் என்ன சொல்கிறாரு, மனைபுகுவார்கள் மனைவியை நாடில் சுனைபுகு நீர்போல் சுழித்துடன் வாங்கும் கனவது போல கசிந்தெழும் இன்பம் நனவது போலவும் நாட ஒட்டாதே. சரிங்களா, அந்த இன்பம் கனவு மாதிரி இன்பம் தான், அதுக்காக போயிட்டு ப்ராக்டிக்கலாக போயிட்டு நீ ரிஸ்க் எடுத்துறாரு எப்பா, உஷாராக இருந்துக்கொண்டு சித்தர்கள் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்க, எவ்வளவு தூரம். ஆனால் இப்போ ஐயோ பத்திக்குச்சுட்டு ஆற்றலை விரையும் சேர்க்க எத்தனை பாடல்கள் இந்த காலத்து கவிஞர்கள்ங்கிற பேரில் ஆற்றல் டைல்யூட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் நம்ம முன்னோர்கள் அப்படி சொல்கிறதே கிடையாது. வாழ்க வளமுடன். இனிமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஸ்டர் புத்தகத்தை பார்த்துடலாம். இன்னும் சில பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் பிரம்மச்சரியத்திலையும் தவத்திலையும் இருக்கிறவங்களுக்கு தூக்கமே தேவை இருக்காது,
அந்தளவுக்கு ஆற்றல் பெருகிடும் உடல் அளவில். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உணவின் மூலமாக மட்டும் ஆற்றல் வர்றதில்ல, சுயன்பம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வெறும் உணவை தவிர்த்து வேறு வழியே இல்லாத மாதிரி ஆயிரும். ஏன்னா எல்லா ஆற்றலுமே சேவாகிற இடம் இல்லாமல் விரயம் ஆகிட்டே போகும். மழை வரும், மழை வந்தாலும் அதை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு குப்பி அதாவது ஒரு குடம் இல்லை அப்படின்னா பயனில்லை. அதுபோல் சுயன்பத்தில் இறங்கி இருக்கிறவங்களுக்கு ஆற்றல் விரயம் அபரிமிதமாக, ஆற்றல் சேமிப்பே குறைவாயிரும் வாழ்வு வளமுடன். அப்புறம் அதிகப்படியான உணவினை சாப்பிடும் சூழல் உருவாவதால் ஜீரண உறுப்புகள் பாதிக்கப்படும். இப்போது இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்ன சொல்லலாம்னாங்க, மலைப்பாம்பு பாம்பு சாதாரண பாம்பே ஒரு எலியையோ ஒரு தவளையோ எதையோ ஒன்று விழுங்கி வயிறு நம்பிருச்சுன்னா அது அந்த இடத்த விட்டு நகராமல் கிடக்கும். சில மலைப்பாம்புகள்லாம் வாரக்கணக்கில் கிடக்கும், ஆட்டம் முழுங்கியிருக்கும், அப்புறம் எதை வேணாலும் முழுங்கியிருக்கும், அது செரிமானமாகாமல் அப்படியே புரண்டு கிடக்கும். அப்படி உளுந்து கிடக்கிற பாம்பு எடுத்து நெருப்பில் போட்டால் கூட அது எரியுது, உடம்பே எரியுது, இருந்தாலுமே அதனால் நகர்ந்து தன்னை பாதுகாத்து கொள்ள முடியாது. ஏன்னா சீரண உறுப்புக்கும் அத்தனை பவர் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா தற்காலத்தில் வந்து ஒரு மனுஷனை பலவீனப்படுத்தோன்னா கண்ட உணவு கொடுத்து வயிற்று நப்பிட்டே கிடந்தால் என்னாகுங்க, உடலுக்கு அந்த வேலைக்கே அளவாக இருக்கும், அதே பெரிய வேலையாக போயிடும். வேறு எதுவுமே தோணாது, எதுவுமே செய்ய தோணாது, சாப்பிடுவோம் தூங்கலாம் ரெஸ்ட் எடுக்கலாம், இப்படியே வாழ்க்கை போயிட்டுருக்கோம். சுயம்பம் பண்ணிகிட்டே இருக்கிறவங்களுக்கு ஆற்றல் உணவுலேருந்து தான் வர வேண்டியதாக இருக்கிறனால, நிறைய சாப்பிட்டே இருக்கிறனால, சீரண உறுப்புகள் வேலை கொடுத்துட்டே இருக்கிறதுனால அதன் மூலமாகவும் பலவீனம் அதிகமாகிட்டே இருக்கும். சீரண உறுப்புகளுக்கு அதிக வேலை வந்தாலே நம்மளால் எந்த வேலையும் பெருசாக சாதிக்க முடியாத மாதிரி ஆயிரும். வாழ்வு வளமுடன். அடுத்தது, நம்மை சுற்றி நிகழும் சூழல்களை புரிந்து கொள்ளும் வேகம் குறைந்து விடும் ஆச்சுங்களா. அதாவது வந்து இன்ட்யூஷனாக செய்வாங்க சில விஷயம். இப்போ வண்டி வரும், நான் பார்த்துருக்கவே மாட்டோம், டக்குன்னு விலைக்கு வந்துடும் ஆச்சுங்களா. காந்த ஆற்றல் கொஞ்சம் விரிவாக இருக்கும். அப்போ அதுபோல் எல்லாமே சூழல்களை புரிந்து கொள்ளும் ஒரு ஆற்றல், ஒரு பொருள் நம்ம மேலே வருதுன்னா நம்ம பார்க்காமே டக்குன்னு விலகும். அதுபோல் சில காந்த ஆற்றல் குறைபாடு பயங்கரமாக இருக்கிறனால பார்த்தீங்க அப்படின்னா நம்மை சுற்றி நிகழும் நிகழ்வுகளை புரிந்து கொள்ள முடியாமல் ரொம்ப நேரம் ஆக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அது போன்ற குறைபாடுகளாக வரும், அடிக்கடி சுயன்பம் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால. அடுத்தது, அடிக்கடி சுயன்பம் செய்வதால் எதிர்காலத்தை கணிக்கும் சக்தி குறைந்து விடும். பல நம்முடைய இந்த காலகட்டத்தில் இருக்கிற பெரும்பாலும் ஆட்டு மந்தைகளைப் போல இருக்கிற முக்கியமான காரணமே இந்த அடிக்கடி ஆற்றல் விரயம் சுயன்பத்தினாலேங்கிறது ஒரு முக்கிய காரணம்ங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை வந்து ஒரு சினிமா பைத்தியங்களாக, நாடக பைத்தியங்களாக பல விதங்களில் வந்து நம்ம ஆற்றலை விரயம் செய்வதற்காக நம்மளை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஏதோ ஒரு விதத்தில் ஆற்றல் விரயம் பண்ணிகிட்டே இருக்கிறனால எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிற சிந்தனையே இல்லாமல் பலவீனமாயிட்டே போவோம். வாழ்க வளமுடன். அடுத்தது, பெண்களின் பால் ஈர்ப்பு குறைந்து விடுவதால் திருமணத்திற்கு காலதாமதம் ஏற்படும். சில ஆண்களுக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறதுக்கு போக வேண்டிய தேவையே இல்லாமல் சுயன்பத்திலேயே மூழ்கி இருக்கிறனால, அப்போது ஒரு ஆண் மகன் உண்மையிலேயே ஆண் அப்படிங்கிறதுக்கான அடையாளமே அவனிடம் இருக்கும் உயிர் அணுக்கள் தான் ஆச்சுங்களா. அதை விரயம் செஞ்சுட்டு அவன் ஆம்பளையே இல்லை கரெக்டுங்களா. அப்போது ஆண்மைத்தன்மைக்கு அடையாளமே அவனிடம் இருக்கும் உயிரணுக்கள். சுயன்பத்தில் அபரிமிதமாக விரயம் செஞ்சுட்டே இருந்தால் அந்த ஆண்மகன் காந்த ஆற்றலை இழந்து விடுறதுனால பெண்களுக்கு கூட அந்த ஆண்மகன் மீது ஈர்ப்பு வராது. ஏன் காலேஜிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பசங்களை பெண்கள் எல்லோரும் பார்ப்பாங்க, ஒரு சிலர் வந்து அப்படியே மூளையிலேயே ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. ஏன் ஒரு சிலர் மீது அந்த ஆற்றல் வருது அப்படின்னா அந்த பிரம்மச்சரிய ஆற்றல் அபரிமிதமாக இருக்கணும். ஒரு சிலருக்கு பிறப்பிலேயே பரம்பரை வழியாகவே ஒரு நல்ல ஒரு வித்தாக பிறந்து வளர்கிறவங்க, ஒரு சிலருக்கு வந்து சுயன்பம் பண்ணாலுமே என்னை எவ்வளோ கேர்ள்ஸ் பார்க்குறாங்க அப்படி இப்படின்னு சுற்றுவாங்க. ஆனால் அது நீண்ட கால நோக்கில் அதுவுமே ஃபெயிலியர் ஆயிரும். எப்போ பிரம்மச்சரியத்தில் நினைக்கிறாங்களோ அப்போ ஒரு ஆற்றலுமே இல்லாத மனிதன் கூட காந்த ஆற்றல் மிக்க மனிதனாக மாறிடுவான் பிரம்மச்சரியத்தில் இருந்தால். ஆகவே பார்த்தீங்கன்னா பெண்கள் ஈர்ப்பு வந்து ரொம்ப குறைஞ்சிரும் சுயன்பம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு. அடுத்தது வந்து, மற்றவர்கள் நாம் செய்யாத குற்றத்திற்கு நம் மீது பழி போடுவது அதிகரிக்கும் ஆச்சுங்களா. ஊருக்கு இலட்சமாக பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு சொல்லுவாங்க, ஏன்னா அவன் திருப்பி அடிக்க மாட்டார், சாமி பூசை பண்ணிட்டு அமைதியாகனு கோந்திருப்பார். அப்போ ஏதாச்சும் பழி போடுறது ஏதாச்சும் என்ன பண்ணுறதுனால அவனை மாட்டி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு வந்து நம்ம வந்து மற்றவர்கள் செய்யாத தப்பெல்லாம் கூட நம்ம தலையில் வந்து விழுவதற்கான வாய்ப்புகளை கூட உருவாக்கி விட்டுரும். நம்ம பலவீனம் அந்தளவுக்கு மாட்டிடும். என்னென்னா இந்த பலியாடு, ஒரு ஸ்கூலில் காலேஜஸ்லலாம் பலியாடாகவே ரெண்டு மூணு பசங்க இருப்பாங்க, ரொம்ப ஒரு மாதிரி அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அதில் நம்மளும் ஒரு ஆளாக மாறிடும் சுயன்பம் பண்ணிகிட்டே இருந்தால். அடுத்தது வந்து, காந்த சக்தி குறைவாக இருப்பதால் தானாக நம்மை தேடி வரும் வாய்ப்புகள் குறைந்துவிடும். இப்போ நமக்கு என்ன தேவையோ அது நம்மை நோக்கி தானாக வரும்போது நமக்கு வாழ்க்கை எளிமையாக இருக்கும். ஒன்னொன்னே கஷ்டப்பட்டு போராடி அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ சுயன்பம் பண்ணிகிட்டே இருக்கிறவங்களுக்கு காந்த ஆற்றல் குறைவாக இருக்கும், வான்காந்த ஆற்றல் உடல் சுத்தமாக இருக்காது, நமக்கு என்ன தேவைன்னு கூட அது நம்ம வான்காந்தத்தில் ரெஜிஸ்டர் ஆகாது. அப்போது நமக்கு தேவையான விஷயம் நம்மை தேடி வர்றதெல்லாம் ரொம்ப ரேர் ஆகிட்டே வரும். வாழ்க்கை வளம் எதாக இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து, வயது அதிகரிக்க பலவீனங்கிறது உச்சத்தை தொடும்
அது எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சுதான். இப்போ இவன் நம்ம பிரம்மசரீரத்தில் நம்ம சொல்லுவோம் 18 வயசுக்கு மேலே 25 வயசுக்குள்ள பயங்கரமாக இருக்கும். ஆனால் நம்ம வீடியோ பெரும்பாலும் ஃபாலோ பண்ணுறவங்கள 50-60 வயசு இருக்கிறவங்க ரொம்ப அதிகம் ஆச்சுங்களா. அந்த யூடியூப்லலாம் நம்ம பார்க்கும்போது 40-50 வயசு இருக்கிறவங்கலாம் இப்போ உணர்ந்து பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அது மாதிரி இளமையிலேயே ஸ்ட்ராங் ஆயிடணும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் வயசாக வயசாகும், அதனுடைய விளைவுகள் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம், அப்புறம் பயம் ஆயிரும் வாழ்க்கையே.